கலாம் செய்திகள் வாசிப்பவர் சதீஷ்குமார். மதுரை TRO காலனியில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு கைரேகை திரைப்பட குழுவினர் ஏற்பாட்டில் வடக்கு மாவட்ட தேமுதிக பொறுப்பாளர் VPR செல்வகுமார் உணவு மற்றும் பழங்களை வழங்கினார். தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்துவதற்காக தமிழக அரசு முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை TRO காலனியில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கு கைரேகை திரைப்பட குழுவினர் ஏற்பாட்டில் மாநகர் வடக்கு மாவட்ட தேமுதிக பொறுப்பாளரும் திரைப்பட நடிகருமான VPR செல்வகுமார் அவர்களின் தலைமையில் வீடு வீடாக சென்று உணவுகள் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் திரைப்பட இயக்குநர் வீரமணி பிரபு, நடிகர் சபரி, தேமுதிக துணை செயலாளர் வகிதா ஜாஸ்மின், செயற்குழு உறுப்பினர் ராமு, பகுதி செயலாளர்கள் மேலமடை ஐயப்பன், தெய்வேந்திரன், கோல்டு முருகன், ரமேஷ் பாபு, கோவிந்தராஜ், வட்ட செயலாளர் செல்லப்பாண்டி, செயல் வீரர் சின்னசாமி, ஆதம் ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கலாம் செய்திகளுக்காக மதுரை கனகராஜ்.